ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்பு தோசையும் காளான் கிரேவியும் இது நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப கிராஜுவலாக இருக்கும் ஹெல்த்தியான வெயிட் லாஸாகவும் இருக்கும் பாருங்கள் அதுக்கு நான் கம்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இது ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன் நைட்டு ஒரு ஒம்பது ஒம்போதுரைலேருந்து காலையில் ஒரு செவன் வரைக்கும் ஊர் இருக்குது ஸோ அல்மோஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸ் ஊறிருக்கு இருக்குது இதுவே வந்து அது புளிக்கிறதுக்கு டைம் தான் ஓ ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி நீங்கள் இன்சிட்டிவாக உடனே இதை ப்ரிப்பேர் பண்ணி சுடலாம் புளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது பாருங்கள் நான் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நான் கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான எக்ஸஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் அளவெல்லாம் கிடையாது இதை கம்ப்ளீட்டாக நல்லா துறை துறன்னு இல்லாமல் நல்லா மையம் அரைச்சிருங்க அடுத்து நானே இதுக்கு காரன் கிரேவி ரெடி பண்ணுறேன் பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க செரிமான சக்திக்கு இது நல்லாயிருக்குன்றதெல்லாம் ஆட் பண்ணுறேன் ஸோ பட்டை கிராமு சோம்புலாம் நிறைய ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் லைட்டாக ஸ்மெல்லு இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அதுக்கு பிடிக்கும்னா எக்ஸாக போ போட்டுக்கோங்க அடுத்து பொடியை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிப்போம் கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக நான் இன்றைக்கு ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களை வீட்டோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எக்ஸாக எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட வாசம் போகிற அளவுக்கு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிடுவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகா இது ஆப்ஷன் தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உடனே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி வச்சு அதையும் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டேன் நீங்கள் சின்ன சின்ன தக்காளியாக நறுக்கி போட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும் ஈவன் அதை சாப்பிடும்போதும் தூக்கி போட்டுருவாங்க பெட்டர் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மெங்கல் ஆகிடும் ஸோ என் குக்கிங் டைம் உங்களுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் இது நல்லா வந்து அந்த வாட்டர் இதெல்லாம் குறையிற அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் இது வரைக்கும் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா நம்ம அடுத்து காளான் ஆட் பண்ண போகிறோம் காளான்லேயே தண்ணி சத்து நிறைய இருக்கும் பெரிய சைஸ் காலனாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கோங்க ரொம்ப பொடியாக மணம் இருக்காதீங்க ஸோ அப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதையும் இதில் சேர்த்துப்போம் இது நல்லா அதில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து இறங்கி சுருங்குற அளவுக்கு வதங்கட்டும் தீ வந்து மெட மிதமான தீயை வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடிவு தான் பிடிக்கும் பட் வந்து சீக்கிரம் குக் ஆகாது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் ஸ்மெல்லுக்காக இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் காளான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் இறங்குறது ஸோ இப்போ நீங்கள் உடனே வந்து தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த காளான் வேகிறது சரியாக வேகாது டேஸ்ட்டும் டோட்டலாக மாறிடும் பாருங்கள் ஓரளவுக்கு காத வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் கிடையாது நான் வந்து மீன் குழம்பு கறிக்குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு த மிளகாத்தூள் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்கான கிரேவியாக இருக்கணுன்னா தண்ணி கம்மியாகவே ஊற்றுங்க நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவியாக தான் வைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சிருச்சு நான் இன்னொன்று ஆயில் அதை நிறைய ஆட் பண்ணலை நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றதால ஆயில் நிறைய யூஸ் பண்ணாதீங்க ஸோ அடுத்து வந்து தேங்காவும் சோம்பு மட்டுந்தான் ஒரு மூணு பல் அந்த மூணு கீத்து தேங்காய்னு சொல்லுவாங்களே அதையும் அது கூட கொஞ்சோண்டு சோம்பு ஒரு அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக அப்புக்காக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க பாருங்கள் மண் பாத்திரம் அதை செய்யும் போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெடி ஆகிடுச்சு நமக்கு காளான் கிரேவி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச மாவு ரெடியாக இருக்குது நான் வந்து இட்லி தோசை மாவு ஒரே ஒரு கரண்டி அது கூட சேர்க்குறேன் முழுசாக ஒரு கரண்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கம்பு தோசை வந்து கரைச்சி சுட முடியாது வெறும் கம்பு மட்டும் தோசை இழுக்க வரவே வராது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக முந்துன்னு ஒரே இடத்துல நின்றுக்கும் ஸோ ஒரே ஒரு கரண்டி ஈவன் ஒரு ஆஃப் கரண்டினாலும் நான் குழந்தைங்களுக்கு கூத்துறதுக்காக ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் இதனால் வெயிட்லாம் இதெல்லாம் உடனே இதாகிடாது ஸோ உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாச்சும் ஆச்சும் குழந்தைங்களேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டுறேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எண்ணெய் கம்மியாக விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா லைட்டாக ஜீ ஆட் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதில் விட்டமின் நார்ச்சத்து இரும்புச்சத்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது கம்பில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது வித கெட்ட விளைவுகளும் இந்த கம்பை எடுக்கிறதால வரவே வராது ஸோ பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டேன் கிரேவி இது இன்னமும் கொதிச்சிட்ருக்கு நீங்கள் நிறைய குழம்பு வகைகள் எதுனாலுமே வந்து மண் சட்டியில் செஞ்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி டிஃப்ரென்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன் வெயிட் லாஸ் ரெசிபினா கம்பு தோசையை தான் சாப்பிட்ணுன்னு சில பேர் நினைப்பீங்க கம்மங்கூழாவும் நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றதால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு நீங்களும் ஒரே மாதிரி கூழ் அந்த மாதிரி எடுக்காமல் சேஞ்சஸ்க்காக நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆயில் கண்டென்ட் இதெல்லாம் கம்மியாக தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிங்கனாலும் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஸோ நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு சுட சுட காளான் கிரேவியும் கம்ம கமன் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவு வகையெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு புதுசாக நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு உணவு வகையாக இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ